தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎம்ஐ மொரட்டோரியத்தை பற்றி இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு இஎம்ஐ வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து எந்த விதமான இஎம்ஐயும் நம்ம கட்ட தேவையில்ல, 6 மாதம் வந்து ஆல்ரெடி ரிலாக்ஸ் ஆகிட்டோம், இன்னொரு 2 வருஷத்துக்கு வந்து கட்ட தேவையில்ல, இன்னும் சில பேர்த்துக்கு வந்து இஎம்ஐ வந்து நம்ம கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள், நிறைய ரூமர்ஸ் அப்படிலாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் போயிட்டுருக்கு, என்ன வந்து இந்த கோர்ட்டில் இந்த இது விஷயத்தில் வந்து நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, கோர்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இஎம்ஐ ஃபஸ்ட்டு மொரட்டோரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ தரப்புலேருந்து இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 3 மாதம் நீங்கள் வந்து இஎம்ஐ எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிச்சுவேஷன் எதுவுமே சரியாகாதனால இன்னொரு 3 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த 3 மாதம் வந்து இஎம்ஐ மட்டும்தான் வந்து இவங்க வந்து அதை தள்ளி வச்சுருக்காங்க, ஆனால் வந்து இந்த இஎம்ஐக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இதுவே இருந்துச்சு. அதுக்கும் அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கோர்ட்டில் வந்து ஃபைல் நம்ம பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். இன்றைக்கி வந்து பார்த்திங்க, நானும் நேற்று வந்து வந்துடும் இது ஃபைனலைஸ் ஆயிரும், இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது ஒரு பெரிய லென்த்தியாக வந்து போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தேர்ஸ்டே 10ஆம் தேதி, அடுத்த 10ஆம் தேதிக்கு வந்து இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இஎம்ஐ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அகைன் வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிடைக்க ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனால் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை இல்லை, இருக்கிற வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலரி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, இந்த டயத்தில் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்ட சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்து பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வாதத்தில் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து எக்கனாமிக் எல்லாமே டவுனில் இருக்குது, இந்த எக்கனாமியில் வந்து முக்கிய பங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேங்க்ஸ், இந்த பேங்க்ஸுமே வந்து டவுனாக போயிட்டோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்கனாமிக் வந்து டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து 10ஆம் தேதி இன்றைக்கி, ஆக்சுவலாக வந்து நேற்று வந்துடும் தீர்ப்பு வந்துடும் பார்த்தோம், இன்றைக்கி வந்துடும் பார்த்தோம், கடைசியில் வந்து 10ஆம் தேதி வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இஎம்ஐ ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இஎம்ஐ வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து டவுட்டு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 2 வருஷம், இப்போ ஒருவேளை இஎம்ஐயே பே பண்ண முடியலனாலும் 2 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ மொரட்டோரியம், இந்த மொரட்டோரியம் 3.0 3.0 இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வேணால் வந்து ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, அதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து சொல்லணும். இந்த இப்போ என்னென்னா பேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் மாடுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்னா வந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளாட்டாக வந்து மொரட்டோரியம் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்துட்டு யாருக்கு உண்மையிலேயே தேவை ஸோ அவங்களுக்கு மட்டும் மொரட்டோரியம் கொடுக்கலாமா, எப்படி வந்து அகெயின் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பேங்க்கும் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மொரட்டோரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்தும் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணாமல் செக்கு இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆகி அதுக்கு நீங்கள் ஃபைன் வந்து நீங்கள் தான் கட்டணும். சும்மா கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபைனோட சேர்த்து நீங்கள் தான் வந்து பே பண்ணி ஆகணும். அதனால் கரெக்டாக இருந்து வதந்திகளை நம்பாமல் என்ன பண்ணணுமோ வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.